தேங்க் யூ 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 எதிர்பார்க்காம இலவசமாக சேவை செய்து நிறைய மக்களின் உயிரை காப்பாற்றியுள்ளார். அவர் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிறது நமக்கு பெருமை. அவர் வந்திருக்கிறது நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. மாணவர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் மிகப்பெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பணி தேங்க்யூ. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எல்லாருக்கும். மிஷின் கேக்குதா? கேக்குதுங்களா? தேங்க்யூ. இல்ல, ஐ லவ் யூ. ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்தது இன்னைக்கு. அதுவும் நம்ம பிரதர் தான் அங்க இருக்கிறார், அவர் தான் சொன்னாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பெரியவங்களுக்கு வந்து மிஷின் கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப என்னது குழந்தைங்களால கேட்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது, 100 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்னுடைய நம்மளுடைய சொந்த படத்தில் ஒரு 100 குழந்தைங்களுக்கு ஒரு காது மட்டும் கேட்கறதுக்கு சொன்னாங்க. இப்போ 2 காதுமே நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ 200 மிஷின் வாங்கியாச்சு. ஸோ எல்லாரும் கேட்குதா? காது கேட்குதுங்களா? கேட்குதா? தேங்க்யூ. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ. எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களே? சந்தோஷம், சந்தோஷம். காது கேக்குதுன்னா இப்படி காட்டுங்க. சூப்பர், சந்தோஷம், சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேவா? ஐ வில் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி, தேங்க்யூ, நன்றி. ஸோ ரொம்ப நன்றி சிஸ்டர். அடுத்து நீங்க உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது ஏதாவது தேவைன்னா நீங்க சொல்லுங்க. யோசிக்காம ஸ்ட்ரைட்டா நான் முதல்ல நினைப்பேன். கண்டிப்பா சிஸ்டர், எப்பயுமே சிஸ்டர். ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்ஸ் எல்லாம். நன்றி, நன்றி, தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம் மாலைமலை வியூவர்ஸ். நம்ம இப்போ வந்து லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பர்சன் நம்ம கூட இருக்கார், கேபிஒய் பாலா அவர்கள். சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதெல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேருக்கு வந்து காது கேளாத மாணவர்களுக்கு வந்து கருவியை வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வேலையில் அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம். இந்த வேலையில் குறிப்பிட்டு நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, டிசபிலிட்டி அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக காது கேளாத மாணவர்களுக்கு இந்த கருவி கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலாக அதுக்கு காரணமே அவர் தான். ஸோ அவர் ஒளிஞ்சிக்கியூன் நிறுவனத்தோட கடத்திறப்பு நான் போயிருந்தேன். போகும்போது அப்போ வந்து 25 பெரியவர்கள் அவங்க கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. அப்போ இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ நிறைய குழந்தைங்க இருக்காங்க. சரி ஓகே, எவ்வளோ பேர் இருக்காங்க போது 100 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ 100 குழந்தைங்களுக்கு நான் பண்ணுறேன், என்னுடைய சொந்த செலவில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 காதுக்கும், அதாவது எப்பயுமே 1 காது தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. மொத்தமாக 100 குழந்தைங்களுக்கு 200 கருவிகள் என்னுடைய சொந்த பணத்தில் நான் வாங்கி கொடுக்க நினச்சேன். இன்றைக்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க நினைக்கும் போது அவங்களால கேட்க முடியும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஷின் மாதிரி வாழ்க்கையில் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் நீங்கள் அங்கேருந்து காது கேட்குதா, சரியாக கேட்குதா?
இருந்ததா, அந்த மாதிரி ஒரு சைன் லாங்குவேஜ்ல இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களோட சிரிப்பு, உங்களோட சிரிப்பு. ஸோ எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலாக இருக்கா இல்லை? ரொம்ப ஜாலியாக இருக்குது சார். இதுக்கு மேலே எல்லாம் சந்தோஷம் ஒன்றும் தெரியல. அந்த ஒரு குழந்தைங்களும் காது கேட்குதுன்னு சொல்லும்போது பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்குறது. இப்போ ரீசெண்டாக உங்களை சுற்றி நிறைய கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த வேலையில், அடுத்து ஏதாச்சும் படங்கிறது பண்ணுறீங்களா, இந்த ப்ராஜெக்ட் அது போயிட்டு இருக்கா? இன்னும் இல்லை பிரதர், இன்னும் இப்படிதான், இன்னும் எதுவும் தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ மாநாடு கூட நடக்க போகுது. இப்போ நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலுமே அவரு கூட சேர்ந்து பணியாற்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நிறைய மக்கள் வந்து விருப்பப்படுற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேஸ்புக்ல பாத்துருப்போம், நம்ம மாலைமலை சேனல்ல கூட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பாத்துருப்போம். உங்ககிட்ட கேட்க சொல்லியே வந்து குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், இதே கேள்வி கேட்பாங்க சொல்லியிருக்கேன். விஜய் சார்லாம் ஒரு பெரிய லெஜெண்ட், ஸோ அவங்கெல்லாம் இருக்கிற உயரெல்லாம் எங்கேயோ, நான் சும்மா சாதாரண எப்படி சொல்றது, கீழே கிடக்கிற இலை மாதிரி நான் அப்படியே அங்கேயே லைட்டா பறந்து போயிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் லெஜெண்ட் வந்து ஆகாயத்தில் பறக்கிற விமானம் மாதிரி. இருந்தாலும் உங்கள் உயரம் உங்களுக்கே தெரியாது அப்படின்றது அப்படிலாம் இல்லை பிரதர், எனக்கு அரசியல்லாம் எனக்கு தெரியாது, அந்த எனக்கு அறிவுள்ள நாலேஜ் இல்லை, நல்லா முடிஞ்சு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் பண்ணுவேன். பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா ஃபியூச்சரில்? கண்டிப்பாக பிரதர், நம்ம வேலையாக தான் நிறைய பண்ணணும், நிறைய பண்ணுவோம், அதாவது நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம், அவ்வளோதான். ஓகே பண்ணுவோம் கண்டிப்பாக. இந்த சர்வீஸ் வந்து இதோட முடியாம மற்ற இடத்துலயும் போற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பொலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றீங்க? அதெல்லாம் இல்ல, அரசியல் எனக்கு தெரியாது, கடைசி வரைக்கும் நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.